வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியபிரஞ்சன் பேசுகிறேன். இன்று மாமேதை திரு எஸ் சி சி அந்தோணி பிள்ளை அவர்களின் பிறந்த நாளை தொழிலாளர்கள் யாருமே மறக்க முடியாது. அவருடைய பிறந்த நாள் தொழிலாளர்களுக்கு உண்டான சிறப்பான நாள் என்று இந்த ஏப்ரல் 27 அவர் நம்மை விட்டு சென்றாலும் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றுமே நம் இதயத்தில் உள்ளது. அவர் புகழ் என்றுமே பேசப்பட்டுள்ளது. அவர் புகழ் என்றுமே மக்கள் பேசிக்கொண்டும் மற்றும் பல தொழிலாளர்கள் அவர்களை இன்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களின் தந்தையாக நான் இன்னைக்கு வந்து மிஸ்டர் எஸ் சி சி அந்தோணி பிள்ளையை பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தா படிச்சுட்டே இருக்கலாம், நாள் முழுக்க படிச்சுட்டே இருக்கலாம். அது போகும் 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 வருடக்கணக்கில் வந்து அவருடைய வரலாறு வந்து சொல்லும். அந்த அளவுக்கு அவருடைய வரலாறு வந்து மிக சிறப்பான வரலாறு. இன்று அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அவருடைய வரலாறு பார்க்கும்போது என்னென்று சொல்வது, அவர் வந்து லேபர்ஸுக்காகவே வாழ்ந்து தொழிலாளர்களுக்கென்று வாழ்ந்து மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு மக்களின் முன்னேற்றத்துக்காக வாழ்ந்தவர் திரு எஸ் சி அந்தோணி பிள்ளை அவர்கள். திரு எஸ் சி அந்தோணி பிள்ளை அவர்களை பார்க்கும்போது அவர் வந்து சூளைமேடுல ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் 1951லேருந்து 1955 வரலாம் அவர் வந்து கவுன்சிலர், முனிசிபல் கவுன்சிலராக இருந்தார். முனிசிபல் கவுன்சிலராக இருக்கும்போது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாரு, ஸ்லம் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னுட்டு. அப்போ வந்து அந்த ஸ்லம் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவர் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதாவது ஏழை மக்களுக்கு உண்டான வீடு திட்டம், அதாவது அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கு, அந்த ஸ்லம்ல இருக்கணும் மக்களுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்லம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அது வந்து வெல்ஃபேர் அப்படி ஏழை மக்களுடைய வெல்ஃபேருக்காக அந்த ஸ்லம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தார். அதை வந்து இனாகரேட் பண்ணி அதனுடைய மீட்டிங்க்கு வந்து அது ஒரு பெரிய மீட்டிங் மாநாட்டுக்கு தலைமை தாங்க வைக்கிறார். யாருன்னா நமது மாபெரும் அறிஞர் அண்ணா அவர்களை. அண்ணா வந்து சொல்றாரு, நான் வந்து ஐ ஆம் வெரி ஹாப்பி இந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறது, நான் மனசார சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய மனசோடு நான் சொல்கிறேன், ஒரு பெரிய டிசர்விங் லீடருடைய மீட்டிங்க்கு நான் வந்திருக்கேன், ஒரு டிசர்விங் லீடருடைய மாநாட்டம் வந்து நான் கலந்துக்கிறேன்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயத்துக்காக, அதாவது ஒரு அற்புதமாக மக்களுக்காக இந்த மாநாடு வந்து ஒரு ஸ்லம் டெவலப்மெண்ட்டும் இந்த டெவலப்மெண்ட்டை வந்து மேம்படுத்துவதற்காக அனைவருக்கும் வந்து வீடு வேணும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த மீட்டிங்கில், நான் இந்த மாநாட்டில் நான் மிஸ்டர் பிள்ளையோட கலந்துக்கிறதுன்னு சொல்லி அந்த மீட்டிங்கை வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு, மிஸ்டர் பிள்ளைக்கு காசு இல்லைன்னா இதில் நானே வந்து 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அனைத்து திமுக அவர்களும் எல்லாமே திமுக தொண்டர்கள் எல்லாமே மிகவும் சந்தோஷமாக குரல் கொடுத்து அவர்கள் எல்லாருக்கும் பேம்ப்ளெட் கொடுத்து அதில் வந்து அண்ணா அவர்கள் வந்து நான் 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன் இந்த ஸ்லம் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்லம் டெவலப்மெண்ட் வந்து இது வந்து இந்த டெவலப்மெண்ட் ஸ்லம் டெவலப்மெண்ட் வளர்ந்ததுக்கு ஸ்லம் கிளியரன்ஸ், அதாவது ஸ்லம் கிளியரன்ஸ்னு போர்டு, இந்த போர்டை வந்து அந்த மீட்டிங்கில் வந்து மாநாட்டில் தொடங்குறாரு திரு அந்தோணி பிள்ளை அவர்கள். நான் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வந்து கொண்டு வரப்பட்டது, இது யாரும் மறுக்க முடியாது, இது ஹிஸ்டரி, இது சரித்திரம். அறிஞர் அண்ணாவை வந்து மீட்டிங்ல வச்சு, அறிஞர் அண்ணா நான் 50 லட்சம் கொடுக்குறேன், உங்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னவுடனே இந்த மீட்டிங்கை வந்து சிறப்பான முறை மாநாடு நடந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்று அன்று இனாகுரேட் பண்ணி அந்த மக்களுக்காக வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்லம் கிளியரன்ஸ் பீப்புளுக்காக இது நடத்தப்பட்டு தலைவர் வந்து கொண்டு வந்தார். இதை வந்து மிகவும் வந்து பெருமை உள்ள ஒரு வாய்ந்த ஒரு இந்த மாநாடு அண்ணா கலந்து கொண்டதும் அந்தோணி பிள்ளை ஐயா வந்து இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டை வந்து அன்னைக்கு உருவாக்கினது தான் இன்று உள்ள ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. அதே போல பல போராட்டங்கள், டிஎன்சி மில் போராட்டம்லாம் இருக்கும்போது அவரெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து சிறை பிடிச்சு வச்சிடறாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்த போராட்டத்துக்கு நான் வரணும்னு. அப்போ நேரு அவர்கள் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல்ல, அப்போ வந்து ராஜாஜி வராங்க. அப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத், அப்போ வந்து அவர் ஃபுட் மினிஸ்டராக இருந்தார் ராஜேந்திர பிரசாத், அவர் வராரு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவரை வெளியே கொண்டு வரணும், திருவிக்க அவர்கள் போராடுறாரு அவரை ஸ்ரீலங்கா வந்து இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராஜாஜி அவர்கள் சொல்கிறாங்க,
இங்க வந்தா அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு. அப்படி இருந்தும் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவர் இங்க வந்தாகணும்னு சொல்லி அவர் சென்னைக்கு வந்து அந்த பிஎன்சி மில் போராட்டத்தை மிக சிறப்பான முறையில் போராடி வெற்றி பெற்றவர் திரு மாமேதை திரு எஸ் சிசி அந்தோணி பிள்ளை அவர்கள். அதே போல அவர் வந்து இந்த இதில் வந்து சூடை மேட்டில் வந்து அவர் வந்து எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சார். அவரும் பக்ரிசாமி பிள்ளை அவர்கள், பக்ரிசாமி பிள்ளை ஒரு தொகுதியில் நின்னார், இவர் வந்து சூளையில் வந்து எம்எல்ஏவா நின்னார். அதுக்கப்புறம் இரண்டு முறை இதுக்கு போனார், டெல்லியில் வந்து எம்பியாக இருந்தார் இரண்டு முறை. இந்த மாதிரி வந்து நேருவோட பயணம் பண்ணி வந்து அவர் வந்து மிக சிறப்பான ஒரு அருமையான இன்று இந்த மாதிரி ஒரு மாமேதைகளெல்லாம் வந்து கண்ட தமிழ்நாடு நமது மிகவும் வந்து பெருமையாக உள்ளது. இன்று அவருடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் வந்து இன்று அவருடைய பெயரை சொல்லி பல பேர் வந்து இன்று ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். அதையும் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த பதிவில் போடுறேன். அவருக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டிருக்கிறோம். வெகு விரைவில் அவருக்காக வந்து தொழிலாளர்களின் தந்தையாக விளங்கும் எஸ் எஸ் அந்தோணி பிள்ளை அவர்களுக்கு ஒரு சிலையை வந்து இங்கே சென்னையில் வைக்கணும்னு இருக்கோம். அது சீக்கிரமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் அவருடைய ஒரே இது வந்து எல்லோருக்கும் வந்து இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கணும். அவருடைய ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டை இன்னும் வெளியே கொண்டு வரலை. அது வந்து அதுவும் நாங்கள் தமிழக அரசு நாடியிருக்கோம். அது மக்கள் வந்து பிள்ளைகளுக்காக படிப்பு உதவியும் தொழிலாளர்கள் வந்து லோனும் கொடுத்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக பல நற்காரியங்களை செய்யறதுக்காக தான் அந்த ட்ரஸ்ட் உண்டு. அந்த மாதிரி அவர் வந்து பல நல்ல காரியங்களை செய்து தனக்கென்றும் அவர்களுடைய மனநிலை சரியில்லாத ஒரு மகனை கூட அவர் சரியான முறையில் வந்து கவனிக்காம கடைசியில் வந்து இந்த கீழ்பாக் மருத்துவமனையில் தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அவர் இறந்தார். இந்த மாதிரி வந்து நாட்டுக்காக உழைத்து உழைத்த சுதந்திர போராட்ட வீரர், நாட்டுக்காக உழைத்த அவர் காமராஜரோட கர்ம வீரர், காமராஜரோட வாழ்ந்து கர்ம வீரர், காமராஜரோட பயணம் பண்ணினவர் அவர். அதனால காமராஜர் அவர்களை வந்து இன்னும் கூட காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த மாதிரி வந்து காமராஜரோட பயணம் பண்ணினவர்னா இவருடைய தொழிலாளர்களுக்குன்னு தன்னையே அர்ப்பணித்த பெரிய மாமேதை திரு எஸ் சி சாமுத்தன் திரு அவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு சிலை இந்த தமிழ்நாட்டில் வைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் வந்து ஹார்பர் பக்கத்தில் அந்த சிலையை நாங்கள் கேட்கிறோம். அதனால் வந்து இந்த அவருடைய பிறந்த நாளை நினைவு வந்து அவர் வந்து நம்மை விட்டு சென்றாலும் அவருடைய நற்பணிகளும் நல்ல காரியங்களும் பல இளைஞர்கள் படிக்க வேண்டும். அவருடைய புத்தகத்தை ஒன்று நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். இந்த புத்தகம் வந்து இலவசமாகவே நாங்கள் யார் ஃபோன் பண்ணி எங்களை கேட்டாலும் இலவசமாக தருகிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து எல்லாரும் படிக்கணும். இதை வந்து நாங்கள் வந்து லைப்ரரிக்கும் கொடுக்குறோம். இந்த புத்தகத்தை லைப்ரரியிலும் கொடுப்பதற்காக இதை நாங்கள் முதலமைச்சர் அவர்களை வந்து மரியாதை பெறும் முதலமைச்சரை நாங்கள் நாடி இருக்கிறோம். அதனால் இந்த புத்தகத்தை யார் கேட்டாலுமே நாங்கள் இலவசமாக படிப்பவர்களுக்கு, உண்மையாக படிப்பவர்களுக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் தர உள்ளோம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா புத்தகத்தை நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வந்து இந்த நேரத்தில் இவருடைய பதிவை வந்து நாங்கள் வந்து பிறந்த நாள்கள் அன்றும் இந்த பதிவை நான் பதிவு விடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். அதே போல் அவர் ஒரு போராட்டத்தில் வந்து வேலூரில் ஜெயிலில் இருக்கார். அப்போ அவங்க அம்மா செல்லம்மாள் அவர்கள் இறந்து விடுகிறாங்க. அந்த போது அப்போ கூட பரவல் அவருக்கு கிடைக்கல. தாய் இறந்த போது கூட அந்த கடைசி வித மரியாதையை செய்யறதுக்கு ஜெயிலிருந்தே வந்து அவர் வந்து அந்த கடைசி மரியாதையை செய்து அதையும் வந்து பார்க்காமல் போகிறது கூட அதை பெருசாக நினைக்கல. ஏன்னா வந்து அவர் வந்து நாங்கள் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது வந்து ஒரு பெருசாக எதிர்க்கல நினைக்கல. அதே போல் மிக எளிமையான மனிதர், எளிமையான மாமனிதர், அவருடைய எல்லாவற்றிலும் எளிமை, மிகவும் சாதாரண மனிதர். அவர்களுடைய மனைவி திருமதி கரோலினா துணைப்படை அவர்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு மூணு புடவை ரெண்டு புடவை தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான புடவை யாராவது கட்டிட்டு வந்தால் கூட இவ்வளோ காஸ்ட்லியான புடவை ஏன் கட்டுறீங்க, மருமகளுக்கு கூட பார்த்து கேட்பாங்க. இதை வந்து இந்த புடவையை வாங்குற காசு எவ்வளோ, அந்த 500, 600, 700 ரூபாய் ஏழைகளை கொடுக்கலாமே, அதுங்க பசி பட்டினியை ஆற்றலாமே, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சோசியலிஸ்ட் பெண்மணி திருமதி கரோலினா துணைப்பிள்ளை அவர்களும் இந்த நேரத்தில் இவர் ஐயாவை நினைவு கூறும்போது அவர்களும் நினைவு கூறுகிறோம். மிகவும் எளிமையான ஒரு பெண்மணி, ஒரு அருமையான அரசியல்வாதி அவர்களும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறும். எளிமையான குடும்பம், எளிமையான மனிதர், காமராஜரை போல வாழ்ந்து அவரோடையும் பிரயாணம் பண்ணி அவரோடையும் இருந்து மக்களுக்காக உழைத்து நேபர்ஸ்க்காக
தன் வாழ்க்கையை கடைசி மூச்சுகளும் அர்ப்பணித்தவர். நன்றி.